திருச்சிற்றம்பலம். தட்சிணாமூர்த்தி வடிவங்களை திருமுறை பாடல்கள் வழியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பர் பெருமான் ஒரு பதிகம் முழுவதும் சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்களை இசையாக வடிக்கிறார். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுகின்ற அப்பர் பெருமான் திருப்பூவனம் என்னும் தலத்திலே படைமலிந்த மழுவாழும் ஆளும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்று பாடிய பெருமான் அங்கே தொடங்கும்போது வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்று தொடங்குகிறார். அந்த திருத்தாண்டகத்திலே மூன்றாவது பாடலிலே தட்சிணாமூர்த்தியை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்கிறார். கல்லாழின் நீழல் கலந்து தோன்றும் கவின் மறையோர் நால்வருக்கு நெறிகள் அன்று என்று தொடங்குகிறார் அந்த திருத்தாண்டக பாடல். சிற்றம்பலம் கல்லாழி நீழல் கலந்து தோன்றும் கவின் மறையோர் நால்வர்க்கு நெறிகள் அன்று. கல்லாழி நீழல் கலந்து தோன்றும் கவின் மறையோர் நால்வர்க்கு நெறிகள் அன்று. சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழரவும் ஆண்மறியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும். பொல்லாத புலால் எழும்பு பூனாய் தோன்றும் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. ஆறுருவார் உள்குவார் உள்ள துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஆறுருவர் உள்கோவார் உள்ள துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். வாருருவ பூன்முளை நன்மங்கை தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்துகந்த வடிவும் தோன்றும். நீருருவ கடலிலங்கை அறக்கர் கோனை நெருநெறன அடர்த்திற்ற நிலையும் போன்றும். போருருவ கூற்றுதைத்த பொறுப்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. சிற்றம்பலம் அப்பர் பெருமான் இந்த திருத்தாண்டகத்தினுடைய நிறைவு பாடலிலே ஆறுருவார் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று பாடுகின்றார். சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்களை நமக்கெல்லாம் எடுத்து இயம்பினாலும் கூட எந்தெந்த உருவங்களை நாம் விரும்பி நினைக்கின்றோமோ அந்த உருவத்திலே சிவபெருமான் வந்து அருள் செய்கின்ற அருட்திறத்தை நம்மையெல்லாம் வழிகாட்டி செல்கிறார் அப்பர் பெருமான். திருச்சிற்றம்பலம்.